ரோடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு 30 அடி தார் ரோடு போட்டிருக்கோம். ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக செடிகள் வச்சுருக்கோம், காம்பவுண்ட் ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஸோ இந்த சைட்டில் பொறுத்தவரைக்கும் வந்து அத்தியாவசியத்தை எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு 200-250 வீடு கட்டி கொடுத்துருக்கோம். இதை புக் பண்ணுறக்கு வராங்கனாவே நம்ம வீட்டுகளும் கூட விசிட் பண்ணலாம். இடமா வாங்குறது அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட ஒரு சைட் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தாவே நம்ம லோன் ஃபெசிலிட்டிஸ் ஒரு 3 லட்சம் ரூபாவே போதுங்களா? தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறீங்களும் சரி, இல்லை வந்து ரெடியாக வீடு கட்டி தங்குறீங்களாலும் சரி, ரெண்டு பர்பஸ்க்கு வந்து இந்த எல்லாம் கண்டிப்பாக வந்து சூப்பராக அமையும். கலைஞர் காலேஜ் இருக்குதுங்க இங்கேருந்து, ஆமாம் ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குங்க. வளர்மதி ஸ்கூல் இருக்கு இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 3/4 கிலோமீட்டருங்க. 90% லோன் வாங்கிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பீடம்பள்ளி பிரிவு லொக்கேட்டாக இருக்குது, அன்னை கார்டன் வந்திருக்கும். ஸோ சார் நம்ம இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு சார். ஃபஸ்ட் உங்கள் நேம் சொல்லலாமா சார்? என்னோட பேர் தாமரைக்கண்ணன். ஓகே சார். எங்கள் கம்பெனி நேம் கெயின் ஹோம்ஸ். கெயின் ஹோம்ஸ். எவ்வளோ வருஷமாக சார் அந்த ஃபீல்ட் இருக்கீங்க நீங்கள்? நாங்கள் 2012 11 வருஷமாக இந்த ஃபீல்டில். ஓ, 11 வருஷமாக இருக்கீங்க. சூப்பர் சார். சாரோட ரைட் ஃபுல்லாக வேறு எங்கே இருக்குங்க? எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 சைட் போட்டிருந்தோம். பாப்பம்பட்டி பிரிவு, மறுபடி பார்த்தீங்கன்னா சூலூரில் ஒரு லேவுட் போட்டிருந்தோம். இப்போ பாப்பம்பட்டியில் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பண்ணி போயிட்டு இருக்கு. இடையர்பாளையம். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 12 லேவுட் போட்டிருக்கிறோம். ஒரு 200 ஏக்கருக்கு பக்கமாக சைட் போட்டு கஸ்டமர் கொடுக்கும். அதெல்லாமே லோ பட்ஜெட்டில் நிறைய சைட் கொடுக்கும். ஓகே. இப்போ எங்கே வேணாலும் பங்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூருக்குள்ளே. இந்த ப்ராப்பர்ட்டின்னு இல்லை, கோயம்புத்தூருக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய லேவுட்ஸ் போட்டிருக்காங்க. 12 ப்ராஜெக்ட் ஆங்கும் ரெண்டிங்களே போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து கோயம்புத்தூருக்குள்ள லோ பட்ஜெட்னாலும் சரி, ஹை பட்ஜெட்டும் சரி, மிட் ரேஞ்சினாலும் சரி, சாரை கான்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாங்க. இந்த சைட்டில் நிறைய சைட் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. சார் இந்த சைட்டுங்க சார் கோயம்புத்தூரில் கரெக்டாக எங்கே சார் லொக்கேட்டாக இருக்குது? இது பாப்பம்பட்டி பிரிவு, நீங்கள் திருச்சி ரோடு பாப்பம்பட்டி பிரிவு. அங்கிருந்து எக்ஸாக்டாக 3 கிலோமீட்டருங்க. பீடம்பள்ளி பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீடம்பள்ளி பிரிவில் இருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டரில் மெயின் ரோட்லேயே நம்ம சைட் வந்து லொக்கேட். ஸோ ரோடு பேஸ் ப்ராஜெக்ட் காட்டுங்களா? ஆமாம். அதிகபட்சம் ஒரு 300 மீட்டர் தான் இருக்கும். 300 ஸோ கண்டிப்பாக அதில் எவ்வளோ நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. ரோடு பேஸ் ப்ராஜெக்ட் கோயம்புத்தூர்க்கு மேக்ஸிமம் ரோட் பேஸ் ப்ராஜெக்ட்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வந்து ஹைக்காக இருக்கும். அது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்காங்க, அது ஒரு மெயின் விஷயமா இருக்கு. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறாங்க தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ரோடாகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்காங்க. சார்ட் நம்ம உண்மையிலமாக கேட்டு தந்துக்கலாம். சார் நம்ம அடைக்கடலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் நீங்கள் ஓவராலாக கொடுத்துருக்கீங்க? ரோடு என்ன மாதிரி இருக்குங்க? வாட்டர் சோர்ஸ் என்ன மாதிரி இருக்கு? இபி என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்க? எல்லாமே சொல்ல முடியுங்களா? இங்கே வந்து 1 ஏக்கர் தான் சைட்டுங்க, 75 சைட்டு தான் போட்டிருக்கோம். ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம். ரேட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போன வருஷத்துக்கு முன்னத்த வருஷம் இருந்த ரேட்டில் விட எல்லாமே இப்போ 2 மடங்கு உங்களுக்கு விலையேற்றம் தெரியும். கோயம்புத்தூர் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் போயிட்டு, ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது வந்து 100% ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டருக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க. நேற்றுக்கு ஒரு இடம் வாங்கி போட்டாங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தாங்கன்னா அதனோட விலை டபுளாக இருக்குது, அந்த மாதிரி ஏற்றம் இருக்குது. ஸோ அதே இதுதான் இங்கேயும், நாங்கள் வாங்கும்போதே கொஞ்சம் அதிகமான விலை இருந்தாலும் நல்ல செம்மண் பூமி, ஒரு வீடு கட்டுறக்கு ஏற்ற இடமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம 1 ஏக்கருங்கிறத பேஸ் பண்ணி வாங்கிட்டோம். ஓகே. ரோடு பார்த்தீங்கன்னா 30 அடி தார் ரோடு போட்டிருக்கிறோம். ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக செடிகள் வச்சிருக்கிறோம், காம்பவுண்ட் ஃபுல்லாக போட்டிருக்கிறோம். தண்ணி ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து கொண்டு வந்தாச்சு. எந்த டைம் வேணாலும் நம்ம வாட்டர் டேக்ஸ் கட்டிட்டு நம்ம தண்ணி ஃபெசிலிட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். இபி என்ன மாதிரி இருக்குங்க சார்? இபி நம்ம லைன் உள்ளே இருக்குதுங்க. உள்ளே வந்து நம்ம வீடு கட்டுறக்கு இப்போ 2-3 பேப்பர்ஸ் உள்ள கொடுத்தாச்சு வீடு கட்டுறக்கு. அவங்களுக்கு இல்லை இப்போ பணம் கட்டியாச்சுன்னா அதுவும் இல்லை. ஓகே. மெயின் விஷயம் டிடிசிபி ரெண்டுமே இருக்குங்களா? டிடிசிபி ரேரா ரெண்டுமே இருக்கு, ரெண்டு அப்ரோடுமே இருக்கு காட்டுங்களா? ஸோ ப்ராப்பராக இருக்கு, டிடிசிபி அப்ரோட் இருக்கு, அந்த பார்த்தீங்கன்னா ரேரா அப்ரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் ப்ரைஸ் வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணை கார்டன் லேவுட்டில் நேம் வச்சிருக்காங்க, கண்டிப்பாக லைவ் நீங்கள் செக் பண்ணி முடியும், ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஏக்கரா ப்ராஜெக்ட் தான், 25 சைட் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா மெயின் ரோட் இருக்குது, அது ஒரு மெயின் விஷயம் சொல்ல முடியும். ரோடு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு கொடுத்துருக்காங்க, 30 அடி பதிலாக ஒயர்டான தார் ரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுக்குறவங்க நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, சைட்டை ஃபுல்லாக வெளியே பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா பூமி வந்து ஒரு ப்ராப்பரான செம்மண் பூமிங்க. ஸோ ட்ரீ பிளான்டேஷன் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க, டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குது, ரேர் அப்ரூவ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து வாட்டர் ஆல்ரெடி பைப் உள்ள கொண்டு வந்துட்டாங்க, ஜஸ்ட் நீங்கள் வாட்டர் டேக்ஸ் மட்டும் பே பண்ணால் போதுமானதுங்க, டேரக்டாக நீங்கள் லைன் எடுத்துக்கலாம். எதுவும் வெளியே அலையும் அவசியம் கிடையாது, நீங்கள் இருந்தால் மெயின் ரோட்லேருந்து பைப்பு கொண்டு வரணும் அப்படின்னு ஆல்ரெடி சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து வாட்டர் டேக்ஸ் மட்டும் பே பண்ணிவிட்டு லைன் ஈஸியாக எடுத்துக்கலாங்க. ஸோ இபியும் உள்ள லைன் இருக்குது, அது கண்டிப்பாக நீங்கள் லைவ் அதையும் செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த சைட்டில் பொறுத்தவரைக்கும் வந்து அத்தியாவசியத்தை எல்லாமே பக்காவாக இருக்குது, மெயின் விஷயம் ரோடு பேஸில் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இந்த சரௌண்டிங் நம்ம லேயர் நைட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது, எல்லாரும் வாங்கக்கூடிய டவுன் பேமெண்ட்லையும் சார் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார் நியர்பை லைக் ஃபெசிலிட்டிஸ் என்ன மாதிரி இருக்குது சார்? ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், பேங்க், ஏடிஎம், க்ரோசரி ஷாப், அந்த மாதிரி என்ன மாதிரி தேவையில் இங்கே அத்தியாவசியம் இருக்குது சார் சொல்லுங்கள் சார். இது எல்லாம் நாங்கள் 2012-15 போடும்போது பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் சரௌண்டிங் ஒன்றும் இருக்காதுங்க, அன்னைக்கு எல்லாம் நம்ம தேடி தேடி சொல்லணும். இன்னைக்கு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும், நியர்பை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுங்க பக்கத்துலேயே 1 கிலோமீட்டர்லேயே இருக்குது. ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீடம்பள்ளி வந்து
கோயம்புத்தூர்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்பர் ஒன் ஸ்கூலுங்க. அந்த மாதிரி வந்து இங்க பிளஸ் டூ வரைக்கும் இருக்கு. கலைஞர் காலேஜ் இருக்குதுங்க இங்க இருந்து, ஆமா ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்குங்க. வளர்மதி ஸ்கூல் இருக்கு இங்க இருந்து ஜஸ்ட் 1.25 கிலோமீட்டருங்க. இப்படி எல்லா வசதியுமே, படிக்கிறதுக்கு உண்டான வசதி ஆகட்டும், வேலை வாய்ப்புக்கு உண்டான இண்டஸ்ட்ரியல் ஆகட்டும். இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாப்பம்பட்டியில நிறைய இண்டஸ்ட்ரியல் வந்துருச்சு கண்டிப்பா. ஸோ வேலை வாய்ப்புக்காகட்டும், படிக்கிறதுக்கு, ஹாஸ்பிட்டல், மருத்துவத்துக்கு எல்லாமே ஒரு 500 மீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டருக்குள்ள நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும். ஸோ கண்டிப்பாங்க, கலைஞர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜினு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூலூர் ஆர்விஎஸ் குரூப் இருக்கு, ஆர்விஎஸ் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, எல்லாமே சரௌண்டிங்ல அதிக ஒரு 5-6 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் லிஸ்ட் நிறைய காலேஜ் சொல்லலாம். ஸோ ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஎம்சிஎஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஸோ இங்கே நியர்பை பாப்பமட்டி பிள்ளை ஹாஸ்பிட்டல் இருக்கு, எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்கு, ஸ்கூலு காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற விதத்தில் இருக்கு. மெயின் விஷயம் ரோடு பேஸ்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா விலை கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறீங்களும் சரி, இல்லை வந்து ரெடியாக வீடு கட்டி தங்குறீங்களாலும் சரி, ரெண்டு பர்பஸ்க்கும் வந்து இந்த எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூப்பராக அமையும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பூமி ரொம்ப செம்மன் பூமி, மெயின் விஷயம் ரோடு பக்கமாகவே இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வாங்குறீங்க ஜஸ்ட் ஒரு 2-3 மாதங்க, எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரோட எப்படி போயிட்டுருக்குன்னா மார்க்கெட்டு, நம்மளே ஒரு வருஷம் நிறைய சைட் எடுத்துருப்போம், ஒரு 3 மாதம் நிறைய சைட் எடுத்துருப்போம். அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து ஃபேஸ் 2 கன்னியூ பண்ணும்போதுங்க சார், 5 லட்சம் சைட் 9 லட்சம் நம்மளுக்கே வாங்கி போட்டுருக்கோம் ஒரு ஆசை வந்துருக்கும். ஒரு விஷயம் இப்போ நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன், பீடம்பள்ளி பிரிவில் இப்போ 2 லேஅவுட் ஆயிருக்கு, நீங்கள் மெயின் ரோட்டில் போனீங்கன்னா பார்த்தேன் சார். அது வந்து ஓப்பனிங் அன்னைக்கு வந்து 5.5ங்க, 2022 டிசம்பர், இப்போ 2023 டிசம்பர், ஒரு வருஷத்தில் 10 லட்சம் ரூபாய்ங்க, 5.5 லட்சம் ரூபாய் இடம் இப்போ 10 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. அதே இடம் போட்டவங்க இப்போ நம்ம சைட்லேருந்து 1.5 கிலோமீட்டரில் உள்ளே வந்து இப்போ ஒரு லேஅவுட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஜனவரிக்கு நியூ இயருக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதாக பிளான், 9 லட்சம் ரூபா கோட் பண்ணிக்கிறாங்க. இங்கிருந்து நம்ம சைட்டை தாண்டி 2 கிலோமீட்டர் போய் அங்கே 9 லட்சம் ரூபா. ஸோ இதை வந்து நம்ம அந்த ரேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணல, வந்து கம்மியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துலான்ட்டு. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அது ஒரு மெயின் விஷயம், நீங்கள் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாங்க சார். மெயின் விஷயம் எல்லாமே சூப்பராக சொல்லி சார், டிடிசி அப்ரூவ்ட் இருக்கு, ரேர் அப்ரூவ்ட் இருக்கு, எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வச்சிருக்கீங்க கேட்டுங்களா. மெயின் விஷயம் இங்கே வந்து சார், என்ன மாதிரி பட்ஜெட்டில் வந்து லேண்ட் கொடுத்துருக்கீங்க, ஒரு சென்டோட காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ சைட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், மினிமம் எவ்வளோ சென்ட் வேல்யூ எவ்வளோங்க? இப்போ நம்ம சைட்டாக பிரிச்சிருக்கிறது எல்லாமே 2.5 சென்ட் 2.5 சென்ட் அந்த மாதிரி தான் போட்டுருக்கோம்ங்க. சரிங்க, ஒரு பட்ஜெட்டில் ஒரு நடுத்தர மக்கள் வாங்குறதுக்கு இப்போ 2 சைட்டாக வாங்கி கொஞ்சம் பெருசாக பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு சைட் ஒரு சிங்கிள் பெட்ரூம் அப்படின்னா ஒரு 25 லட்சம் ரூபாயில் வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தாங்கனாலும் மினிமம் 25 இருந்து 35-40 வந்து பக்காவாக நம்ம அவங்களோட பிளான் எக்ஸ்டென்ஷன் சிங்கிள் பெட்ரூமோ டபுள் பெட்ரூமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சார் இப்போ ஒரு சென்ட்டாக வாங்குற மாதிரி தான் சார், என்ன மாதிரி பட்ஜெட் கோட் பண்ணுறீங்க? ஒரு சென்ட்டு நம்ம வந்து 7 லட்சம் ரூபா கோட் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குது நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியோட வந்து பார்த்து பிடிச்சதுன்னா நம்ம ஒரு கொஞ்சம் கம்மி பண்ணி கூட நம்ம டிஃபரெண்ட்டாக பண்ணி கொடுத்துலாம், கரெக்டாக நெகோஷியபிள் இருக்கு, ஃபிக்ஸர் கிடையாது. ஒரு 7 லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸோ 7 லட்சம் ரூபாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சைடுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். நியர்பை நீங்கள் 2-3 சைட் தாண்டி பாருங்க, அதுக்கு முன்னாடி பாருங்க. ஸோ மிட் ரேஞ்சில் இருக்கு, ஏதாவது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு, அதுக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இடமா வாங்குறது அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட ஒரு சைட் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தாவே நம்ம லோன் ஃபெசிலிட்டி. ஒரு 3 லட்சம் இருந்தாவே போதுங்களா? தாராளமாக போதுமானது தான். அவங்க நான் அதிகமாக சொல்லி எதிர்பார்த்தேன். சரி சரி சரி, ஒரு 3 லட்சம் ரூபா இப்போ 2 பேருக்கு அந்த மாதிரி தான் வாங்கிருக்காங்க. வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் லோன் உங்கள் சைடில் பண்ணி கொடுத்துருவீங்களா? கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு வெளியே இல்லைன்னு அவசியம் இல்லை, கட்டணம் இல்லை. நம்ம ஒரு 12 பேங்க் கூட எல்லாமே டைப் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பேங்க் ப்ராஜெக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம கொடுத்தோம்னா ஒரு 10 டேஸில் நமக்கு டக்குனு லோன் எலிஜிபிள், டக்குனு எல்லாம் அப்ரூவ்டு ப்ராப்பராக இருக்குது, ரோடு பேஸ் இருக்கு, அவங்களும் கொடுத்துருவாங்க. ஸோ அதாங்க மெயின் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் போதுமானதுங்க. உங்களுக்கு பிடிச்ச சைட்டை வந்து ஈஸியாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க. பேலன்ஸ் ரிமைனிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சில லோன் பண்ணி கொடுத்துருவாங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே வந்து வீடு கட்டுற சொல்கிற மாதிரி தான், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 லாக்ஸ் அமௌண்ட் இருந்தால் போதுமானதுங்க. அதுக்கு டவுன் பேமெண்ட் இருக்கு சார். வீடு கட்டுற மாதிரி இருந்தாங்க சார், அதுக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ணி தர முடியும் சார்? 35 லட்சம் ரூபாய்க்குள்ள வீடு எஸ்டிமேட் பண்ணாங்கன்னா 90% லோன் வாங்கிக்கலாங்க. ஒரு 90% பண்ண முடியும், பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போகும்போது 80%. ஓகே, அப்போ அதிகபட்சம் ஒரு 3-5 லட்சம் போதும். தனியாக கட்டி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது உடனே பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக நிறைய பேர் ஒரு 5-10 வருஷம் வாடகை வீட்டில் இருப்பாங்க, அந்த இஎம்ஐ அமௌண்ட்லேயே ஒரு சொந்த வீடு வாங்க முடியுமே ஒரு கனமாகவே இருக்கும். ஏன்னா அங்கே கூட அதிகமாக அமௌண்ட் இருக்காது, அதிகபட்சம் 2-3 லட்சம் வச்சிருப்பாங்க கரெக்டுங்களா. நம்ம கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் ஒரு மெயின் இதில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமா ஒரு சவாலாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக ஒரு 200-250 வீடு கட்டி கொடுத்துருக்கோம். எல்லா ப்ராஜெக்ட்லையும் வீடு இருக்கு, அந்த கஸ்டமர் இதை புக் பண்ணுறக்கு வராங்கனாவே நம்ம வீட்டுகளும் கூட விசிட் பண்ணலாம். அதில் நம்ம ரெகுலராக வந்து பேங்க்கில் பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு தாராளமாக பண்ணி கொடுக்கும். ஸோ அவங்ககிட்ட ஒப்பீனியன் வாங்கிக்கல கரெக்டுங்களா? தாராளமாக. ஸோ அதுதான் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்ட்டா, நிறைய லேஅவுட் சாரோடதே இருக்குது, இங்கே நிலையில் நிறைய பேர் கோயம்புத்தூர் நிறைய போட்டிருக்காங்க, அங்கேயும் நிறைய வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, லேண்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரீவியஸ் கஸ்டமர்ட்டு நீங்கள் சஜஷன் கண்டிப்பாக கேட்டுக்கலாங்க, சார் உங்களுக்கு குறிப்பிட்ட ஃபுல்லாக செக் பண்ணி காமிச்சிருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜென்யூனாக பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்பராக வந்து செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பட்ஜெட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இடமா வாங்குற மாதிரி இருந்தால் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-5 லட்சம் ரூபா அமௌண்ட்டுங்க. நீங்கள் வீடாக இருந்தால் மாதிரி 5 லட்சம் இருந்தால் போதுமானதுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு சிபில் ஸ்கோர் அந்த மாதிரி ப்ரொஃபைல் மாதிரி மாறும், அந்த டவுன் பேமெண்ட்டில் மாறும். அதிகபட்சம் 3-5 லட்சம் ரூபா இருந்தால் போதுமானதுங்க. உங்கள் கனவு மணியை இல்லை உங்கள் சொந்த வீடு கண்டிப்பாக நீங்கள் வாங்க முடியுங்க. இங்கே வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே லெஃப்ட் சைட் கார்னரில் பர்மனெண்ட்டாக எல்லோ கோட்டெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக்,
இன்ஸ்டாகிராம் அண்ட் மோச் நாலு பிளாட்ஃபார்ம் முடிவு வந்துட்டு இருக்குங்க. ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி.